ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்சாட் வீடியோ மாதிரி இருக்க போது. பேசிக்கலி நிறைய பேர் வந்து ஹோம் டூருக்கு அப்புறம் கேட்டிருந்தீங்க, யூகேல வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் என்னக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு மந்த்லி பட்ஜெட் மாதிரி ஷேர் பண்ணலாம். இந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூகேல இருக்கவங்க மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாண்டர்டாக இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் என்னோட மந்த்லி பட்ஜெட் எப்படி இருக்கும், நான் எப்படி வந்து சேவிங்ஸ் பிளான் பண்ணுவேன் அப்படின்றதையும் உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ தட் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைடில் வந்து நான் உங்களுக்கு வந்து பிக் போடுறேன், பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து நீங்கள் யூகேல இருந்தீங்க அப்படின்னா இந்த செலவுலாம் வந்து கண்டிப்பாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக போயிடும். நம்ம வந்து எதுவும் வந்து மேனுவலாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரெக்ட் டெபிட் போட்டுட்டோம் அப்படின்னா எவ்ரி மந்த் அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிளியர் ஆகிடும். நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட்டு. எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் வந்து 1300 pounds. நீங்கள் கன்வெர்ட் பண்ணாதீங்க. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட் மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், சப்போஸ் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்தியன் ருபீஸில் இப்போ இருக்கிற ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1.5 lakh கிட்ட, அதே சிமிலராக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1,30,000 வரும். பட் அதுதான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது தான் இருக்குது. லொக்காலிட்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு இதோட கம்மியாக ரெண்ட்டுக்கு வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக போகலாம். பட் ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 800 வந்து டபுள் பெட்ரூம்லாம் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அபவ் 950 உங்களுக்கு வந்துடும் பவுன்ஸு. பட் நீங்கள் லொக்காலிட்டி சூஸ் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து எவ்வளோ அம்யூனிட்டிஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தேன், எனக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி. நான் ஃபஸ்ட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு செலக்ட் பண்ணது வந்து ஐம் டோட்டலி ஐ வாஸ் டிசப்பாயிண்டட். அது சுத்தமாக வந்து எங்களுக்கு வந்து செட்டே ஆகலை. அந்த 6 months வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் போச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து தான் நான் சூஸ் பண்ணேன். எனக்கு மட்டும் கிடையாது, வீட்டில் பெரியவங்களை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஏன்னா வீட்லேயே இருப்பாங்க, நம்மளாத ஆஃபீஸ் போவோம், அவங்க வீட்லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ரோட் ஃபேஸிங்காக இருந்தால் கொஞ்சம் பால்கனிக்கிட்ட உட்காந்து அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். கொஞ்சம் ஒரு ஒரு மற்ற ஹியூமனோட ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். இல்லைனா ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். யாருக்கு இருந்தாலுமே ரொம்ப கஷ்டம் தான் இல்லையா? ஒரு க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபுல் டே உட்காரணும், யாருமே வீட்டில் இல்லாமல் உட்காரணும்னா கஷ்டம். இப்போ நம்ம இந்தியானா பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து பக்கத்தில் வந்து நெய்பர்ஸ் கிட்ட பேசுவோம், வெளில போவோம், ஜஸ்ட் வாக் போவோம். பட் இங்கே அப்படி கிடையாது, நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் வந்து யார் இருக்காங்கன்னு கூட தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணேன். எனக்கு வந்து அமௌண்ட் வந்து எனக்கு பிரச்சனையாக வந்து படலை. ஏன்னா எனக்கு வந்து மெயின் மோட்டோ என்ன இருந்துச்சுன்னா வீடு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ரொம்ப வந்து ஒரு ரோடு ஆக்சசிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. எனக்கு ஜஸ்ட் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. நான் இங்கே வந்து ஏறினேன்னா நான் வந்து ஒரு 3 stops வந்து ஆஃபீஸ் இறங்கிடுவேன். ஸோ எப்போ என்னால் வேணும்னாலும் குயிக்காக என்னால் வர முடியும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours ட்ராவலு. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து பக்கத்தில் இருக்கணும், ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கணும், ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும். ஸோ ஏதாவது குயிக்காக வரணும் அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கு அம்மாவுக்கு வேணும்னாலும் நான் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஆரியாவுக்கு வந்து ஏதாவது ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டாங்கனாலும் வரத்துக்கு ஈஸியாக இருக்கணும்னு தான் நான் வந்து இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணேன். ஸோ அதனால் வந்து உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து ரெண்ட் வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் அப்படின்னு போனீங்கன்னா அபவ் 900 வரும் இந்த லொக்காலிட்டி. நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீத்ரூ பக்கத்தில். ஸோ இந்த லொக்காலிட்டியில் வந்து அபவ் 900 தான் டபுள் பெட்ரூம். அப்படி இல்லை கொஞ்சம் வந்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இன்டீரியராக போனீங்க உங்களுக்கு வந்து இப்போ என்னோட ஆஃபீஸ் வந்து எல்லாமே மோஸ்ட்டாக வந்து ஐடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அரௌண்ட் இங்கே இருக்கும். உங்களுக்கு வந்து கம்பெனிஸ் எல்லாமே அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இங்கே ரெண்ட். நீங்கள் கொஞ்சம் உள்ள இன்டீரியராக போனீங்கன்னா உங்களுக்கு 700 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட கிடைக்கும். இட்ஸ் பியூர்லி உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் எந்த மாதிரி வீடு சூஸ் பண்ணுறீங்கன்னு. எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணேன். எஸ்பெஷலி கிட்ஸ் வச்சுருக்கவங்க வந்து எய்தர் மதர் இல்லைனா வந்து ஃபாதர் வந்து கொஞ்சம் வந்து கிட்ட இருக்கிற மாதிரி, ஸ்கூலுக்கும் சரி வீட்டுக்கும் வந்து கிட்ட இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் அதுதான் வந்து ஒரு கரெக்டான பிளானிங் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. நான் வந்து தப்பான வீடு சூஸ் பண்ணி நிறையவே எனக்கு நான் வந்து அது ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து நான் வந்து ட்ராவலாக இருக்கட்டும், நிறைய இஷ்யூஸ் இருந்தது எனக்கு அந்த வீட்டில். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணுங்கள் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இது. இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து க்ளோஸ்டு கம்யூனிட்டி மாதிரி இருந்ததுன்னா பசங்களுக்கு விளையாடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன்,
எங்களோட கம்யூனிட்டியில வந்து உள்ளேயே வந்து பார்க் மாதிரி சின்ன கார்டன் மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து பசங்க வெளில போக முடியாது. ஸோ க்ளோஸ்டு கம்யூனிட்டினால கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து கன்சிடரேஷனில் எடுத்துக்கிட்டது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் டேக்ஸ்ன்னு ஒன்று பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எதை பேஸ் பண்ணினா வந்து நம்ம வீடு எந்த லொக்காலிட்டியில் இருக்குது, அந்த லொக்காலிட்டி வந்து எந்த பேண்டுக்குள்ளே வருது அப்படின்னு ஏபிசிடின்னு நிறைய பேண்ட் வச்சுருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் டுவோர்ட்ஸ் சென்ட்ரல் லண்டன் போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கவுன்சில் டேக்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எங்களோட கவுன்சில் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட மாதிரி 120 pounds. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து உள்ளே போனீங்க, கொஞ்சம் டுவோர்ட்ஸ் சென்ட்ரல் லண்டனுக்கு. இப்போ நம்ம இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நம்ம சென்னையில் இருக்கும்போது நம்ம சென்னை சிட்டியில் வந்து கோடம்பாக்கம் அதெல்லாம் வந்து சென்டர் ஆஃப் சிட்டி. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தாம்பரம் அந்த மாதிரி சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் சிட்டி இல்லையா. ஸோ அதே லாஜிக் தான் இங்கே. நீங்கள் கொஞ்சம் உள்ள லண்டன் சென்ட்ரல் லண்டனுக்கு போக போக உங்களுக்கு வந்து கவுன்சில் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்க, டபுள் பெட்ரூமா சிங்கிள் பெட்ரூமா, அதை பொறுத்தும் மாறும். இதில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்மாக பே பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஹீட், எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர். இங்கே வாட்டர் கூட காசு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எவ்வளோ பவுன்ஸுன்னு சைடில் போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே இன்டூ 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் ருபீஸில் உங்களால் வந்து இது பண்ண முடியும். ஹீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 pounds நாங்கள் கட்டுறோம். எலக்ட்ரிசிட்டிக்கு ஸ்டாண்டர்டாக 50 pounds கிட்டே வரும். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 40 pounds கிட்ட வரும். ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து எலக்ட்ரிசிட்டி நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வின்டரில் வந்து ஜாஸ்தி நம்ம வந்து ஹீட்டர் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஹீட்டில் கணக்கு வரும். ஸோ அதனால தான் இது வந்து பிரித்து இது பண்ணியிருக்காங்க. சில இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஒன்றா சேர்த்து வந்து கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் சூஸ் பண்ண ப்ரொவைடர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ரெண்டாக வந்து தனியாக பிரித்து தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அது கூட சூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் வண்டரிங் நாங்கள் எது சூஸ் பண்ணியிருந்தோன்னா நாங்கள் யான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட். இன்டர்நெட் இல்லாமல் எந்த வீடுமே ஆப்வியஸாக இருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத செலவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இங்கே நாங்கள் இன்டர்நெட்டுக்கு வந்து ஸ்கை வச்சுருக்கோம். அதுக்கு நாங்கள் பே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 40 pounds கிட்ட பே பண்ணுறோம். அது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபைபர் வேணுமா இல்லை வந்து அந்த ஒயர்டு வேணுமா அதுன்றது நீங்கள் வந்து பிளான்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சென்னையிலையும் இருக்குது. பட் நான் இங்கே இருக்கிற அமௌண்ட்டு மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்டாக எல்லா வீட்லேயும் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, அதுக்கப்புறம் அமேசான், ஹாட் ஸ்டார். ஏன்னா வேறு வழி இல்லை. இங்கே வந்து சேனல்ஸ்லாம் உட்காந்து பார்க்க முடியாது. அதுக்கு டிவி லைசன்ஸ் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து டிவி லைசன்ஸ் வைக்கல. ஏன்னா நாங்கள் மோஸ்ட்டாக டிவி பார்க்கவே மாட்டோம். அப்படியே பார்த்தா கூட யூடியூப் தான் வந்து மோஸ்ட்டாக ஆரியா பார்த்துட்ருப்போம். மற்றபடி ரொம்ப டிவி வந்து யூஸ் பண்ணுற பர்சன்ஸ் கிடையாது. நானுமே கிடையாது, ஹஸ்பண்டுமே ரொம்ப டிவி பார்க்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைமும் கிடையாது அதுக்கு. ஒன்லி வீக்கெண்டு மட்டும்தான். வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆரியாக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கிடுவோம். சரி ஆரியா கேட்குறான் அப்படின்னா அவனுக்கு பிடிச்சது ஏதாவது படம் இருக்குது இல்லை ஏதாவது இருக்குன்னா அவன் வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவான். டிவியில் நாங்கள் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். இதை வந்து லேப்டாப்பில் பார்ப்போம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட் மாதிரி அந்த இதில் பார்த்துருவோம். நானுமே அக்சஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைன்னா அமேசான் இல்லைனா ஹாட் ஸ்டார் தான். ஸோ அதனால தான் வந்து அதுக்கு மோஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மூணுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கிறது 25 pounds, அவ்வளோதான் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செலவு எங்களோட இது தான் வந்து சொல்லியிருக்கேன். இது எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அரியா வந்து ஃபுட்பால் கிளாஸ் போகிறதுனால அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து மந்த்லி நாங்கள் 60 pounds பே பண்ணுவோம். அது ரொம்ப மஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே மட்டும் கிடையாது, சென்னையிலையுமே ஏதோ ஒரு ஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இருக்கணும். அது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அரியாவுக்கு வந்து கிரிக்கெட் ஆப்ஷன் இருந்தது, ஃபுட்பால் ஆப்ஷன் இருந்தது. பட் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு ஃபுட்பால் தான் ரொம்ப இஷ்டம். அவன் நல்லாவும் வந்து விளையாடுவான் அதை. ஸோ அதனால் அதை நாங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அவனாக கேட்டதுனால தான் நாங்கள் வந்து அவனுக்கு வந்து சேர்த்து விட்டோம். பசங்க கேட்கணும்னு கிடையாது, ஜஸ்ட் அவங்கள நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு. பட் ஸ்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அவங்களோட மைண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்பயுமே வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பிளட் ஃப்ளோ இருக்கும் டு யுவர் பிரெயின். ஸோ அதனால் வந்து இட் இஸ் வெரி குட். எப்பயுமே வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்போர்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆஸ் பார்ட் ஆஃப் தேர் ரொட்டீன் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக மொபைல் ரீசார்ஜ் எனக்கும் ஹஸ்பண்ட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கார் பெட்ரோல். கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 1 year மேலே ஆகுது நாங்கள் வாங்கினது. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
சி நம்மளுக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இங்கே இருக்குது, ட்ரெயின் இருக்குது, அதுக்கப்புறம் பஸ்ஸுமே இருக்குது. பட் எங்களுக்கு எப்போ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் தான். கரெக்டாக கோவிட் வந்து அந்த லாக்டவுன்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 month பிஃபோர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கார் வாங்கினோம். அப்போ தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணி வாங்கினாங்க, ஜஸ்ட் ஒரு 20 days பிஃபோர் தான். பட் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியல சேஃபாக, நம்மளுக்கு வந்து எங்கேயுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணவே முடியல, ப்ளஸ் ரொம்ப வந்து வீட்லேயே அடைஞ்சிருந்த மாதிரி இருந்தது. அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து பர்சனல் வெஹிக்கிள் இருந்ததுன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளில போக முடியும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 4 செவத்துக்குள்ளே உட்காந்துருக்கலாம், குழந்தைங்களுக்கு வந்து அப்போ ஸ்கூல் கிடையாது, வெளில போய் விளையாடுற ஆப்ஷனும் கிடையாது. சும்மாவது குழந்தைங்களை வந்து ஒரு டிரைவ் கூட்டிகிட்டு போனோன்னா ஒரு மைண்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் லண்டனுக்கு வந்து நான் வந்து ரெக்ரெட் பண்ணாத ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கார் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது உங்களோட சாய்ஸ், உங்களோட பர்சனல் சாய்ஸ். பட் என்ன கேட்டிங்கன்னா அதில் இருக்க அட்வான்டேஜ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் வந்து குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து காரில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து க்ராசரி போட்டிருக்கேன். க்ராசரி வந்து கண்டிப்பாக வந்து 500 மினிமம் உங்களுக்கு ஆகும். இட் டிபெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப வந்து இந்த ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்குறீங்க, இல்லை நிறைய வந்து ஜங்க் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வாங்குற பர்சன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். பட் 500 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்க்ளூசிவ் தான் சொல்கிறேன். நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அக்கேஷ்னலாக வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது 500 அப்படின்றது வந்து கொஞ்சம் வந்து மினிமமாக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் க்ராசரிக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸாக கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியா வந்து தமிழ் கிளாஸஸ் போயிட்டுருக்கான். ஸோ நான் அதுக்கும் சேர்த்து போட்டிருக்கேன். இதெல்லாமே வந்து ஆப்ஷனல் தான், பட் நான் வந்து என்னோடய பட்ஜெட் காமிக்கிறதுனால நான் வந்து இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாது நம்ம எவ்வளோ வருஷம் இங்கே இருப்போம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவன் தமிழ் கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதனால் வந்து தமிழ் கிளாஸ் நான் அவனை போட்டிருக்கேன். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலைஸாக அவுட்டிங் அப்படின்ற மாதிரி நான் ஒரு 200 pounds போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம வெளில எங்கேயாவது போவோம், வெளில போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு செலவு இருக்கும் இல்லையா, தட் இன்க்ளூட்ஸ் பெட்ரோல் செலவு, எல்லா செலவும் சேர்த்து தான் வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் அவுட்சைட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மந்த்லி அட்லீஸ்ட் 2x நாங்கள் வெளில சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போ இந்தியா மாதிரி கிடையாது. இந்தியா மாதிரினா நம்ம வந்து அக்கா வீட்டுக்கு போகலாம், அம்மா வீட்டுக்கு போகலாம், சித்தி வீட்டுக்கு போகலாம். நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் ஃபுட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நம்மளே நம்ம சமைச்சு ஹோல் மந்த் சாப்பிட்ற ஒரு கொடுமை வந்து உங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அது ரொம்ப பெரிய கொடுமை தான் ஆக்சுவலி. ஸோ அப்படி இருக்கும் போது என்றைக்கா ஒரு நாள் வந்து ஃப்ரைடே நைட் இல்லைன்னா சாட்டர்டே நைட் வந்து கண்டிப்பாக நாங்கள் வெளில ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அதோட இதுவுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே கண்டிப்பாக செலவில் தான் வரும். நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ட்ராக் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. எப்பயுமே ட்ராக் பண்ணுங்கள் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக நான் எங்கள் வீட்டில் வந்து நடக்கிற செலவு. இதெல்லாம் டோட்டலாக சேர்த்திங்கன்னா 2,850 pounds வருது, விச் இஸ் மோர் ஆர்லெஸ் க்ளோஸ் டு 3 lakhs கிட்ட வருது. 3 lakhs கேட்கும் போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலி. இன்னன் அரௌண்ட் லண்டன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ உங்களோட மினிமம் வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ஃபார் அ வெரி காமன் பர்சன் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2,000-3,000 வரைக்கும் இருக்கும்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரி வந்து 2-3K கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது சிங்கிள் ஏர்னிங் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஆக்சுவலி. பட் வந்து டபுள் ஏர்னிங் இருந்தது அப்படின்னா ஒரு நாளை மேனேஜும் பண்ண முடியும், ப்ளஸ் சேவும் பண்ண முடியும். பட் உங்களுக்கு வந்து சிங்கிள் ஏர்னிங் அப்படின்னா கொஞ்சம் வந்து இழுத்து பிடிச்சி நிறைய இடத்துல வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஹவ் யூ வாண்ட் டு நோ. இதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தவிர்க்கலாம் என்னோட இதிலே பார்த்தீங்கன்னா. பட் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் தவிர்க்க முடியும். இப்போ நம்ம அவுட்சைட் ஃபுட் வந்து நம்ம வந்து நம்மளால் காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக பண்ணலாம், அவுட்டிங் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆரியா விஷயத்தில் நான் மோஸ்ட்டாக வந்து எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து ஹவுஸ் ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மேஜராக சேவ் பண்ண முடியும். 1,300 நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இன்டீரியராக பார்த்தீங்கன்னா 800 கூட நீங்கள் அதிலே உங்களுக்கு ஒரு 500 pounds நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ப்ரையாரிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் இங்கே சேலரி பொறுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ஜாஸ்தின்னு தான் நான் சொல்லுவேன். காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. ஸோ உங்கள் மைண்ட் வந்து ஓரளவுக்கு ப்ரீ பிளான்டாக இருக்கணும், இவ்வளோ செலவு இருக்கும் கண்டிப்பாக, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் பட்ஜெட் அண்ட் சேவிங் எல்லாமே.
இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடி இதெல்லாம் ட்ராக்கே பண்ண மாட்டேன், ஹானஸ்டா சொல்லணும்னா வந்த புதுசுல சொல்றேன். அப்படியே வந்து சம்பளம் வரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டைரக்ட் டெபிட்ல போட்டுருவேன், அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு ஒரு ப்ராப்பரா வந்து நான் பட்ஜெட் வந்து இது வரைக்கும் பிளான் பண்ணதே கிடையாது, நான் ட்ராக்குமே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அங்கேருந்து வந்தாங்க இல்லையா, ஸோ முன்னாடி அவங்க அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா வந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் அவங்களும் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பட்ஜெட் போட ஆரம்பிச்சோம். ஓகே இவ்வளோ செலவழிக்கிறோம் அப்படின்றதே நம்மளால ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதை ரியலைஸ் பண்ண பண்ண நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிச்சு. அனாவசியமாக செலவு வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து கத்துக்கிட்டோம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் வந்து சேவிங்ஸ்ல நான் கத்துக்கிட்டதை சொல்றேன். ஒன்ஸ் நீங்க பட்ஜெட் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, மந்த்லி பட்ஜெட் வந்து போட எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுலயே வந்து தேவையில்லாத செலவெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்படி குறைஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மந்த்துக்கு எனக்கு கண்டிப்பா மினிமம் இப்ப நான் வந்து 2850 எனக்கு ஸ்டாண்டர்டா செலவு அப்படின்னா நான் வந்து ஒரு பஃபர் வச்சுப்பேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 400 pounds வந்து ஒரு பஃபர் வச்சுப்பேன். என்ன சொல்ல முடியாது, திடீர்னு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும், ஸோ அதெல்லாம் நான் இதுல ஆட் பண்ணல. அது மட்டும் இல்லாம இயர்லி இயர்லி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் இந்தியா டிராவல் பண்ணுவேன். இந்தியா டிராவல் ஒன்ஸ் நான் பண்ணேன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அசால்ட்டா வந்து 3-4K வந்து உங்களுக்கு செலவழிஞ்சிடும். அப்படி வந்து பாத்தீங்கன்னா 3 lakhs to 4 lakhs அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி சேவிங்ஸ்ல தான் வரும். நான் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. பட் செலவு ஓவராலாக வந்து இயர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செலவுலாம் வரும். பட் வந்து சில பேர் சூஸ் பண்ணுவாங்க இயர்லி வந்து இந்தியா போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அதில் நிறைய நீங்கள் சேவ் பண்ண முடியும். பட் அதுவும் டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹோம் சிக்கு, என்னால் இயர்லி ஒன்ஸ் போகல அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் இயர் என்னால் தள்ளவே முடியாது. அதனால் எவ்ரி சிங்கிள் இயர் நான் வந்து இந்தியா ட்ராவல் எப்பயுமே பண்ணிடுவேன். ஸோ உங்களோட ப்ரையாரிட்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சேவிங்ஸ் வரும்போது என்ன பண்ணுவேன்னா இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் செலவு இல்லையா, இதை தவிர ஒரு 400 pounds நான் பஃபர் வச்சுட்டு நான் வந்து சேலரி வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சேவிங்ஸ்க்கு அமுச்சு விட்ருவேன். அதுவும் வந்து டைரெக்டாக நான் டெபிட் ஆகிற மாதிரி தான் போட்டிருப்பேன். ஏன்னா நம்மளுக்கோட அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு செலவு பண்ணோன்னு தான் தோணும். எஸ்பெஷலி ரொம்ப கேஜெட்ஸ் வாங்குறவங்க, எஸ்பெஷலி அந்த மாதிரி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்கௌண்ட்ல காசு இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வாங்கணும்னு தான் தோணும். ஸோ உங்களோட ப்ரையாரிட்டி எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு வந்து தெரியும் இவ்வளவுதான் செலவு அப்படின்னு தெரியும் போது உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆனவுடனே ஃபர்ஸ்ட் வந்து அது மிச்ச செலவெல்லாம் டெபிட் ஆகிறதுக்குள்ளேயே ஸ்டாண்டர்டா ஒரு அமௌண்ட் வந்து நீங்க வந்து சேவிங்ஸ்க்கு அமுச்சு விட்ருங்க. எதர் இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை வேறு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அமுச்சு விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத தான் நீங்கள் செலவழிக்கணும். இது ஒரு விஷயம் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேலரி வந்தோடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு எது போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸு. மிச்சம் இருக்கிறத நீங்கள் ஆப்வியஸாக பிளான் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டான எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் அது போட்டோம், அதில் இருக்க மிச்சம் மீதியை தான் நீங்கள் வந்து மாதத்தில் வந்து உங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஜாஸ்தி வந்து சேவ் பண்ண முடியும், தேவையில்லாத செலவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண முடியும். இதுதான் நான் கற்றுக்கிட்டது. ட்ராக் யுவர் எக்ஸ்பென்சஸ், டெய்லி பேசிஸில் பண்ணல அப்படின்னாலும் வீக்லி பேசிஸில் கண்டிப்பாக வந்து ட்ராக் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பென்ஸ். டெய்லி பண்ணிங்கன்னா தட் இஸ் வெல் அண்ட் குட், தேவையில்லாத செலவுலாம் நம்ம பண்ண மாட்டோம். அதே மாதிரி வந்து ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லிஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. ரேண்டமாக போயிட்டு அப்படியே போய் பிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய நிறைய செலவாகும். அந்த தப்பு மட்டும் செய்யவே செய்யாதீங்க. ஷாப்பிங் போகும்போது ப்ரிப்பேர் அ லிஸ்ட், அந்த லிஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போய் பிக் பண்ணிட்டு வரணும். தேவையில்லாத ஐட்டம்ஸ் போய் நம்ம பிக் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து பிளான் பண்ணுறது 100 pounds அப்படின்னா கண்டிப்பாக 200 pounds தான் ஆகும். ஸோ இதுதான் நான் சொல்வேன். அதே மாதிரி ஃபேமிலியோட போகாதீங்க மோஸ்ட்டாக ஷாப்பிங், இங்கே அவாய்ட் பண்ண முடியாது. மோஸ்ட்டாக ஃபேமிலியோட போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ட்ரை டு அவாய்ட் தட். ஃபேமிலியோட போனால் ஆளுக்கால ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஒன்று பிக் பண்ணிட்டு வருவோம், அதுலேயும் கொஞ்சம் ஜாஸ்தி செலவாகும். சி ரொம்பவும் நம்ம வந்து செலவே பண்ணாமையும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஓவராகவும் தண்ணி மாதிரி செலவழிக்கக்கூடாது. அதுதான் கான்செப்ட். யூ ஹாவ் டு என்ஜாய் ப்ளஸ் உங்களுக்கு சேவிங்கும் நடக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கில்ட் இருக்காது. ஏன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த மந்த்தே நீங்கள் ஓரளவுக்கு சேவிங்ஸ்க்கு அமிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கில்ட் இருக்காது. ஓகே நம்ம கரெக்டாக தான் செலவழிக்கிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஏன்னா ரொம்பவும் சேவ் பண்ணி வச்சு ரொம்பவும் வந்து நம்ம வந்து சிக்கனமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதே வந்து கொஞ்சம் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஹாப்பியாக இருக்கிறது. எக்ஸ்ட்ரீமும் இல்லாமல் நடுவில் வந்து கரெக்டாக வந்து ரெண்டுமே பேலன்ஸாக பண்ணுங்கள்.
ஸோ அந்த வழியில் பண்ணும்போது நம்மளுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், ப்ளஸ் கில்ட்டும் இல்லாமல் இருக்கும். ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செலவு இருக்கும். இதெல்லாம் நான் ஸ்டாண்டர்டாக வந்து உங்களுக்கு வந்து, ஏன்னா நீங்கள் யூகே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்காக நான் கொடுத்த செலவு இதெல்லாம். இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட யாராவது யூகேல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ஞாபகம் வந்த வரைக்கும் நான் எல்லாமே என்னோட அக்கௌண்ட்லேருந்து போகிறது வந்து எனக்கு தெரியும் இல்லையா, அந்த லிஸ்ட் எடுத்து தான் டக்கு டக்குன்னு வந்து நோட் பண்ணேன். ஸோ நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இதை தவிர நிறைய இருக்குது. கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், கார் இன்சூரன்ஸு அது ஒரு 600 அந்த மாதிரி வரும். அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு போகிற எக்ஸ்பென்ஸ் தனியாக இருக்குது. இது தவிர வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த ட்ரெஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான வந்து பேசிக் திங்ஸ் வாங்குது, அதெல்லாம் நான் ரொம்ப வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எவ்ரி மந்த்லாம் வாங்க மாட்டேன். ரொம்ப வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா டக்குன்னு வாங்கிடுவேனே தவிர அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து மந்த்லி நான் இவ்வளோ கண்டிப்பாக செலவழிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. யூடியூப்போட மணி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் இந்தியா போகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம் எனக்கு வந்து யூடியூப்போட அந்த ஒரு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்கு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏர்னிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து சிங்கிள் ஏர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஒரு மென்டல் ப்ரெஷர் தான் ஜென்ஸுக்கு. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுங்க. ஏதோ ஒரு வகையில் ரொம்ப கம்மி அமௌண்ட்டாக இருந்தால் கூட அது பெரிய விஷயமா தெரியும் அவங்களுக்கு. ஏதோ ஒரு செலவு, இப்போ நம்ம வந்து பால் செலவு நம்ம எடுத்துக்கிறோம், பேப்பர் செலவு நம்ம எடுத்துக்கிறோம், இல்லை டிவி ரீசார்ஜ் நம்ம எடுத்துக்கிறோம், ஏதோ ஒரு சின்ன சின்ன செலவு கூட நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் மாதிரி இருக்கும். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் இருந்து கூட எந்த ஒரு ப்ரொஃபஷன் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம், பட் ட்ரை டு ஹெல்ப். அதுதான் நான் சொல்கிறேன், ரெண்டு பேரும் மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மென்டல் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும், எஸ்பெஷலி இந்த ஃபினான்ஷியல் சைடில். ஸோ இந்த பட்ஜெட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி வந்து யூகேக்கு வரவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் என்னென்னலாம் வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்கும்னு. ஸ்கூல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து நம்ம பே பண்ண தேவையில்லை அன்டில் அ பாயிண்ட். ஒரு 6th அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு கோ டு ப்ரைவேட் ஸ்கூல் அப்போ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட். ஆக்சுவலி நிறையா படிக்கிற ஸ்கூலில் வந்து எதுவும் பே பண்ண வேண்டாம், அன்லெஸ் நம்ம வந்து அங்கே தனியாக வந்து ஏதாவது கோச்சிங் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா. இப்போ வந்து டாட்ஜ் பால் நம்ம கிளாஸ் போகணும்னு நினைக்கிறோம், இல்லை மியூசிக் கிளாஸஸ் இருக்காங்க, ஃபுட்பால் கிளாஸஸ், கிரிக்கெட் கிளாஸஸ் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணுறோம்னா ஆஃப்டர் ஸ்கூல் மாதிரி போடுற மாதிரி இருக்கும், அதில் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி அது கூட ரொம்பலாம் வந்து இருக்காது. அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி இன்சூரன்ஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அது ஆஃபீஸ் கண்டிப்பாக பே பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வேணால் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் சேர்த்து வந்து நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பேலன்ஸ்டு தான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஐ ஹோப் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஸோ தட் பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.